இன்னைக்கு நிலைமையில வைசிட்டி 24 கேரட் கோல்டு. இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணோம், நம்ம எதிரிகள் அதை பயன்படுத்தி பணமாக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சில்லற வேலைகளெல்லாம் பார்க்கறதுக்கு ஒருத்தனை கீழே அனுப்பலாம், அவன் போய் இந்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் நாள் பார்த்துட்டோம். இதோட நம்ம டீம் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. இங்க லிமினி அப்படின்ற ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கு, அவனோட பேர் கென்பால். கென்பால் அதுதான் என் பேரு. ஏரியாவுக்கு காரணம் வேண்டாம், இந்த சிட்டியில் அவனுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க ரெண்டு பேர்த்த முதல்ல மிரட்டி தூக்கணும். ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற செக்யூரிட்டியெல்லாம் கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்பாங்க. இப்போ நீ அந்த கூட்டத்தில் போய் கலந்துரு. நல்லவேளை நாலு பேர்த்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடுச்சு கேட்டு வெடிக்கலையே. சரி இருங்க, சுட்டே வெடிக்கணும். நம்ம அவனுக்கு ஓவர்டேக் கடிச்சு வந்தோம், நம்பம் டவுன்ல சில கஸ்டமர்ஸ் மிலிட்டரி ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லா ஸ்மக்லர்ஸோட கனவு எது அப்படின்னு கேட்டால் அவங்க வச்சுக்கிற போட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஏன்டா சும்மா ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு சொன்னால் உடனே நம்ம கையில் கண்ணை கொடுத்தா மாதிரி. ஐயோ இந்த போட்டு வேற உண்மையிலேயுமே நல்லா ஷூட் பண்ண நண்பா, அவனுக்கு ஷூட்டிங் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஸோ ஓகே, கேமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓல்டு வீடியோ நீ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துங்க. மேலே கார்ட்ஸ்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே, ஏதாச்சும் ஒரு நல்ல கார் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ எங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பாருங்களேன், காரை ரோட்டில் ஓட்டாமல் எங்கெங்கேயும் ஓட்டிகிட்ருக்கான். இறங்கி இறங்கி கீழே இறங்குடா, ஓட்ட தெரியாமல் ஓட்டிட்டு. என்னது கெட் லாஸ்ட்டு அவன் பாட்டில் ஓடிட்டான். டேய் உன்னோடது தான்டா காரு, திரும்பி கூட பார்க்கலாம். யோ டாமி, லான்ஸ் பேசுறேன். சொல்லு லான்ஸ். வாவ், இந்த வார்த்தை வாயில இருந்து கேக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. லான்ஸ், நான் கொஞ்சம் வர்க்ல இருக்கேன், உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு இல்ல டாமி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லி இருந்திருக்கேன், உனக்கு தெரியும். இங்க பாரு டாமி, இதை நம்ம பண்ணியே தான் ஆகணும், அதுவும் நீயும் நானும் மட்டும். நான் எதை பத்தி சொல்றேன் அப்படிங்கறது உனக்கு புரியுதா? நம்ம கண்டிப்பா அதை பண்ணதான் போறோம், ஆனா இப்ப இல்ல. இப்ப நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம செத்துருவோம் லான்ஸ். நம்ம ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சம் லாங்ல இருக்கோம், பட் கால் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் இதை பத்தி உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன் எடுத்துடலாம். ஸோ கன்னு தான் நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியம். ஸோ எல்லா மிஷினுக்கும் கன்று வேணும். ஸோ ஆவரி மிஷின் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா கன்று முக்கியமாக வேணும். ஸ்போர்ட் அப்படச்சை எங்கேயோ போயிட்டேன். ஸோ பிரேக் அந்த சைடு திருப்பி அடிக்காமல் இந்த சைடு திருப்பி. ஓ சரி, அப்போடா நல்ல வேலை போலீஸ்காரன் பார்க்கல. பார்த்துருந்தா அப்படின்னா நேரத்துக்கு கேஸை போட்டிருப்போம். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் போயிருந்துருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கன் எடுத்துடலாம். வந்தாச்சு. ஸோ மூணு நிமிஷம் நீங்கள் தான் இருக்கு. அச்சை யாரா இது? ஹாய், நான் தான் கென்பால் பேசுகிறேன். உனக்கு சொல்கிறதுக்காக செம்மையான நியூஸ் ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் அது ஃபோனில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான் பக்கத்தில் மலிப்பூ கிளப்பில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்தா அப்படின்னா நல்லாயிருக்கும். சரி, கென்பால் வேறு கூப்பிட்றான். ஸோ என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன் எடுத்துகிட்டு நம்ம இப்போ போகலாங்க. ஓகே, எடுத்தாச்சு. டக்குனு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து கிளம்புவோம். நடிச்சிடாத, நல்ல வேலை வளர்த்துல அவன். ஏய் அங்கே பாருங்கள், இவன் எங்கேருந்து வந்தான்? ஸோ எதுக்குள்ளேயே இருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கானுங்க. என்னாச்சுன்னு தெரியல, இன்றைக்கி வைசிட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மூளை குழம்பிடுச்சு போல இருக்குது. வண்டி எங்கெங்கேயோ ஓட்டிகிட்ருக்கானுங்க. ஆமாம், ப்ரோக்ராம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக தானே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக ரோட்லேயே தானே போகணும் அப்படின்ட்டு. பட் எப்படி இதெல்லாம் நடக்குது? ஸோ ஒரு வேளை தனியாக இருக்குன்ட்டு இருக்குமோ, ஒரு உலகம் மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, விடுங்க, அதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கேன்னா. ஸோ இப்போதைக்கு நம்ம கே மிஷின் அங்கே இருக்குது. ஸோ கென்பால், ஸோ அவன் எதுக்கு கூப்பிட்டான்னு தெரில. ஸோ போய் பார்க்கலாம். சே, இடிக்காமல் மட்டும் நம்ம போகவே மாட்டோம் போல இருக்குது. பரவாயில்ல, கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே தான் கென்பால் இருப்பான். ஸோ இவன் எப்போ பார்த்தாலுமே இது க்ளப்லையே தான் இருப்பான். ஸோ இவன் குடிச்சிட்டே தான் இருப்பான் போல இருக்குது எப்போவுமே. சரி ஓகே, வந்தாச்சு, போய் பார்க்கலாம். வாவ், கிளைமேட் செமையாக இருக்குது. நேனு தானி அனுக்குனானு, நீ பார்ட்னர், நீ நேனே சேவ் சேர்த்தானு. டேய், நீ என்ன லாங்குவேஜ்டா பேசிட்டு இருக்க? உனக்கு டியாஸ் தெரியுமா? வாடு ஏரியா கேங்ஸ்டர். உன்னோட லேண்ட்ஸ் அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஜம் சேசி ஜம் சேசி டயர்ட் ஆகி போயினாடு. நேனே செப்பேது அர்த்தமாகுதுண்டா? எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க சுத்த தமிழ்ல சொல்லு. டவுன்ல ஜங்க் யார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க.
முட்டாள், நீ ஒரு லூசுடா. வாவ், கென்பால் அதர் லாங்குவேஜில் பேசி நான் இப்போ தாங்க பார்க்குறேன். பட் இருந்தாலும் இது டப்படு. பட் அவன் பேசுனது வேறு மொழி தான். பட்டு நம்மளுக்கு கிட்ட இருக்கிற மொழி தான் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஸோ ஓகே, இப்போ செமையான ஒரு கார் இங்கே நிற்கிது. ஸோ இதே எடுத்துக்கலாம். ஸோ அது டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே அவன் சேம் கார் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா புதுசு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேமுக்கான டெமோ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் வெர்ஷன் வராது. டே, யாரா நீங்கள் வழியை மறுச்சுன்ட்ருக்கீங்க? டிராஃபிக் போட்டானுங்க பார்த்தீங்களா? நீ எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தெரில. ஸோ எவ்வளோ தூரம் போக வேண்டியது வச்சுருக்கானுங்க. ஸோ பிரிட்ஜெல்லாம் தாண்டி போகணுமா? ஸோ நம்ம லேண்ட்ஸை எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கானுங்கன்னு பாருங்கள். லேண்ட்ஸோட ஹெல்த்து வேறு குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அதை வேறு கவனிக்காமல் விட்டேன். பட் இருந்தாலும் ரொம்ப வேலை குறையல. ஸோ இப்போதைக்கு ஓரளவு குறைஞ்சிருக்கு. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ டக்குன்னு போயிடலாம் நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் தான் வச்சிருப்பானுங்க. ரோ இடிச்சிடாத இல்லை, இந்த ஏரியாவில் தான் வச்சிருப்பானுங்க. வந்தாச்சு வந்தாச்சு. ஸோ இங்கே தான். ஸோ கிட்ட வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ, நல்லா இடிக்கல. ஓ, இங்கே நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்க போகணும். ஓ, இடிச்சாச்சு. ஓ, இனி ஒருத்தன் முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ எவனும் இல்லை. ஓகே, இறங்கிடலாம். என்னடாங்க, ஓ இங்கே ஒருத்தன்ட்ருக்கான். ஓ, ரெண்டு பேர். டேய், ஒருத்தனா வாங்கடா. நல்ல வேலை, ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். இங்கே நிறைய பேர் இருப்பானுங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓ, இவன் பாருங்களேன், ஷூட் பண்ணியும் எதுவுமே ஆக மாட்டேங்குது. எப்பட்றா, நானும் கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே ஆகல. ஓ, இவன் இறங்கிட்டான் பாருங்களேன். அப்பாடா, இப்போயாவது செத்துட்டானே. இங்கே பாருங்களேன், இவனுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக தான் ஷூட் பண்ணிருந்தேன். பட்டு அவன் சாக மாட்டேங்கிறான். எப்பட்றா, இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு பிளேயரை சரிச்சுறதுக்குன்னு பார்க்குறானுங்க போல இருக்குது. நானும் கரெக்டாக தான் ஷூட் பண்ணுறேன். இங்கே ஒருத்தருக்கான் பண்ணேன். சேம் இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆக மாட்டேங்குது. என்னாச்சு, என் கேம் இது பிரச்சனை ஆகிடுச்சா? சரி விடுங்க, கிட்ட போய் தான் ஷூட் பண்ண போல இருக்கு. ஓ, நம்மளை ஷூட் பண்ணலாம். இப்போயாவது ஆயிடு. அவ்வளோதான், செத்துட்டான். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஓ, இவனுக்கு என்னடா இது, விவரமாக நம்ம கீழே குனிஞ்சிட்டு இது பண்ணோம் அப்படின்னாலும் சாகவே மாட்டேங்கிறான். நல்லாவே தெரியுது, இவன் அவன் மேலேயே தான் விழுகுது. பட் சாக மாட்டேங்கிறான். கிளிச்சா இல்லை நம்ம கேம் அப்படியா? ஓ, நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் நமக்கு. ஓகே, செத்துட்டான் ஒருத்தன். இங்கே ஒருத்தருக்கணும் பாருங்க. என்னடா ஆச்சு, என்னாச்சு? ஓ, கிட்ட தான் போகணும் போல இருக்கு. நம்மளுக்குன்ட்டு மட்டும் எப்படி நடக்குது? ஓ, லேண்ட்ஸோட ஹெல்த்து வேற போயிருச்சு. வெயிட் பண்ண, இனி ஒருத்தர் இருக்கான். பட் இருந்தாலும் லேண்ட்ஸை ஃபர்ஸ்ட் காப்பாற்றிட்டுருவோம். இல்லை அப்படின்னா மிஷின் ஃபெயில். நான் பிளான் பண்ணாமே இதெல்லாம் நடந்துருச்சு. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் லேண்ட்ஸ். அவன் எங்கள் அண்ணனை கொண்டுட்டான் டாமி. எங்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குறேன்? டியாஸ் நம்மளை கொள்றதுக்கு முன்னாடி அவனை நம்ம கொண்டுடலாம். ஓகே, உனக்கு ஓகேவா? கன் யூஸ் பண்ணுறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கண்டிப்பாக அவனை பார்த்ததில் எனக்கும் சந்தோஷம் தான். சரி, முதல்ல இங்கேருந்து வெளியே போகலாம். நாங்கள் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அமைதியாக தான் இருந்தேன். ஏன்டா இப்போ முடிச்சு விடுற? பாருங்கண்ணா, விவரமாக இருக்கான். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அமைதியாக இருந்துட்டு கரெக்டாக முடிஞ்சோன்னு ஷூட் பண்ணுறான். ஓகே, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல். என்னது, இவனுக்கு அடிபட்டுருக்கு, இவன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நகர்றான்? சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்போதைக்கு லேண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் விடணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இடித்தராத, நல்ல வேலை இடிக்கல. அடைச்சே, அங்கே விட்டு இங்கே மாட்டிட்டேன். சரி, விட்டு தானுங்க. ஓ, டியாஸோட ஆளுகை வந்துட்டானுங்க. ஸோ இவனை கிட்ட மாட்டினோம், அவ்வளோதான். ஓ, சே, இல்லை இல்லை, மாட்டலை. பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ இவனை கிட்ட மட்டும் மாட்டினோம் அப்படின்னா நம்ம காரையே வெடிச்சு வச்சுருவானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஆளுகை. ஓ, சே, சிக்கிருச்சு. ஓ, நல்ல வேலை வந்துட்டோம். ஓ, சிக்கிராத. ஏ, இவன் ஒருத்த மட்டும் எப்படி பின்னாடியே வந்துட்டுருக்காங்க? இதில் இடிச்சுக்கிறான். ஆ, சரி, நான் விவரமாக இருப்பானே. நம்ம கூடயே தான் வந்து சுற்றிட்டுருக்கான் போலது, பின்னாடியே இருக்கான். ஸோ இவனை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணுங்க, ஏதாச்சும் வளர்த்திட்டு வளர்த்திட்டு போவோம். போடா, அந்த சைடு போடா. ஏன்டா என்னவே இடிச்சிட்ருக்கேன் இந்த கட்டிலையாவது? ஓ, செட், அவன் பாருங்களேன், நம்மளை விட நல்லா விரும்புகிறான். ஓ, இடம் வந்துடுச்சு, வந்தாச்சு.
எப்படா உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் முடியுது, இருறா நிறுத்திடுறா. ஓ ரெண்டு பேரும் சரி, இப்போ நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டார் ஐஸ்கிரீம் பாலத்தில் வந்து என்ன பாரு சரியா? சரி சரி, நான் வந்து பார்க்குறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ வந்த வேலை வேலை முடிஞ்சுது. ஸோ மிஷினே பாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறது தெரில போல இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மிஷின் போகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அடுத்த மிஷின் என்னது அப்படின்னா டிஏ ரெண்டானே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான் நம்ம பல நாளாக முடியாமே வச்சுருக்கோம். ஸோ அதனால் அங்கேயே போயிடுவோம். ஏதாச்சும் நல்ல கார் இருந்தால் பரவாயில்ல. ஓ சூப்பர், இங்கேயே ஒரு கார் இருக்கு, எடுத்துக்கலாம். அழைச்சா யாரா இது ஃபோன் பண்ணிட்டே இருந்தது? டாமி என்னோட நண்பா, நான் தான் குளோனல் பேசுறேன். இங்க பாரு, பிரெஞ்சுக்காரங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தந்துட்டே இருக்கானுங்க. சரி இங்க பாரு, பிரெஞ்சுக்காரங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தந்துட்டே இருக்கானுங்க. அவனுக்கு சரியான திருட்டு பயலையில இருக்கானுங்க டாமி. 100 வருஷமா ஏழை நாடுகளில ஏமாத்தி திருடிட்டு கடைசியில என்ன திருடுன்னு சொல்றானுங்க. அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன் டாமி. அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. அதனால நீ கொஞ்சம் டக்குனு வா டாமி. நீ எனக்கு வேணும், அந்த பிரெஞ்சுக்காரங்களை நான் இருக்கிறேன். சரி ஏவரி மிஷனுக்கு போகலான்ட்டு நம்ம பார்த்தா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா குளோனல் கால் பண்ணிட்டான். சரி விடுங்க போயிடுவோம். ஸோ எதாக இருந்தாலும் இந்த மிஷின் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோனலுக்கே போகலாம். ஸோ குளோனலை முடிச்சுட்டு கண்டிப்பாக ஏவரிக்கு போகலாம். ஸோ அவன் கால் பண்ணாலும் சரி, நீ அடுத்த டைம் ஏவரி தான். ஓகே, ஸோ இந்த காலத்துலேயே விட்டுடலாம். ஸோ போகிற வழியில் தான் நம்ம சேவும் பண்ணுறது இடம் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவ் போட்டுடலாம். ஸோ சேவ் போட்டுவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மிஷினுக்கு போய்க்கலாம். ஸோ ஒரு 2 செகண்ட் ஒர்க்காக தான் இருக்கும். சரி இடிச்சிட்டேன். ஒரு டைம் இடித்தோம்னா போது நம்ம காரு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் போல இருக்கும். சரி விடுங்க, கிட்ட வந்தாச்சுன்னா கிட்ட இல்லை. ஸோ நம்ம சேவ் பண்ணுற இடத்துக்கு நீ கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ டக்குன்னு போயிடலாம். இந்த காரை மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவுமே உடஞ்சி போச்சு. வா சூப்பரான கார் நீங்கள் முன்னாடி போயிட்டு பாருங்களேன். இப்போ நிறுத்துறா நிறுத்துறா வச்சு யாரையோ மேலே இடித்து தள்ளிட்டேன். ஓகே கார் இங்கே. எங்கடா காரையே காணும்? வா சூப்பர், நல்ல வேலை அந்த கார் போயிடுச்சுன்னு நினச்சேன். பட் அதே கார் தான் இதுவும், பட் கலர் தான் கொஞ்சம் நல்லாயில்லை, எல்லோ கலரில் இருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார் ஒரே கார் தானே. இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவ் போட்டுடலாம். ஸோ இங்கே தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சேம் ப்ளூ கலர் கார் அதே போயிட்டுருக்கு, பட்டு வேண்டாம். ஸோ இதே கார் போதும். ஸோ சேவ் மிஷின் வந்தாச்சு. ஓ போலீஸ் போலீஸ் சாக்காக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ட்ரிஃப்ட்டை பார்த்து ஓகே டக்குன் டக்குன்னு. ஸோ எங்கே செகண்ட் ஃபைல் சேவ் பண்ணிடலாம். ஓகே அவ்வளோதான். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ சேவ் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கூட ஆயிருந்திருக்காது. ஸோ அதனால் டக்குன்னு போயிடலாம். ஸோ இந்த வழியில் இந்த மாதிரி தான் சேவ் பண்ணேன். ஸோ இல்லை அப்படின்னா சேவ் பண்ணாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேமே முடிச்சிடலாம். ஃபுல் கேம் மீன்ஸ் சேவ் ஃபைல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் அதனால் சொன்னேன். பேசிட்டு வந்தாலும் இடிச்சுட்டு தள்ளிடுறேன். ஸோ எங்கேயாச்சு பரவாயில்ல போயிடலாம். ஸோ இப்போ குளோனலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் ஷூட் மிஷின் தான் தரப்போகிறோம். ஸோ அதனால் மனசு மாதிரி பின்னாடி வருவோம். கன் எடுத்து போயிடலாம். கன் அங்கேயே இருக்கும் தான் நினைக்கிறேன் கப்பலில், பட் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கும் எடுத்துக்கலாம். சின்ன கன்று தேவையில்லை. ஸோ பெரிய கன் தான் நமக்கு. ஓகே இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாம். $1000. ஓ $1000. ஸோ சீட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிரச்சனை இருக்காது, பட் நம்ம சீட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ காசை கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணணும். பா ட்ரிஃப்ட்டு பார்த்தீங்களா? ஸோ வைசிட்டியில் ட்ரிஃப்ட் பண்ண முடியுமா? ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த மிஷின் தான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம். சாரி ஏதோ வளர்கிட்டு இருக்கேன். சூழ்நிலைகள் இங்கிருந்து வெளியேற சொல்லி கட்டாயப்படுத்துது நண்பா. என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா? லாஸ்ட்டாக அடிச்சு அந்த மிசைல் டெக்னாலஜியை ஃப்ரெஞ்சு காரணங்க மறுபடியும் கேட்குறானுங்க. ஒரு சேஃபான இடத்தை தரதுக்கான நேரம் இதுதான் நினைக்கிறேன். நீ ஹெலிகாப்டரில் போகலாமே. அதில் நான் போகிறதுக்கு முன்னாடியே செத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பொருட்களையும் நாட்டுக்கு வெளியே நான் எடுத்துகிட்டு போகணும். வேற ஏதாவது கன்ஸுக்கு இது உங்களுக்கு வேணுமா? டாமி என்னோட நண்பா, நீ 10 கன்னுக்கு சமம்னு எனக்கு நல்லா தெரியும். என் கூட மட்டும் வா.
ஓ, இந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டவங்களா அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரங்களா? ஸோ இது இப்போ தான் எனக்கே தெரியுது. ஸோ ஓகே, இவனை எல்லாம் ஷூட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எனிமீஸ். ஸோ அதனால் அவங்க ஸ்டார்ட் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் காலி. ஸோ இனி டிரைவரை ஃபினிஷ் பண்ணணும்னா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ டிரைவரை போடலாம், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே போட்டாச்சு. ஸோ நீ ஒருத்தன் இல்லை. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ எங்கே ஒருத்தனையுமே காணும். ஸோ முடிஞ்சு போல இருக்கு. ஆனால் இந்த பெரிய கப்பல் நகரியே நான் இப்போ தானே பார்க்குறேன். ஸோ இந்த பெரிய கப்பல் எடுக்கவே முடியாது இந்த வைசிட்டியில். பட் க்ளோனலால் மட்டும் எப்படி தான் முடியுது அப்படின்னு தெரில. ஸோ ஓகே. ஸோ இங்கே அணையே போட்டானு போல இருக்கு, நம்ம போக முடியாத அளவுக்கு. பாலத்துக்கு முன்னாடி பாருங்க. ஓகே, இவனை இல்லை முதல்ல க்ளோஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தனா ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்க, ஒவ்வொருத்தனா வர ஆரம்பிக்கிறானுங்க. யாருமே இல்லாமல் தானே இருந்தானுங்க இங்கே. ஒவ்வொரு கப்பலை எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கப்பலைத்தான் ஷூட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அவற்றை படவே மாட்டேங்குது. ஓகே, செத்துட்டான். அவனே கொதிச்சிட்டான். வெடிக்க வச்சிருக்கோமா? வேண்டாம் வேண்டாம், டக்குன்னு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். ஓ, சொன்ன மாதிரியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்று இருக்குங்க. ஸோ நான் அவசரப்பட்டு கன்று வாங்கிக்கிட்டேன். பரவாயில்லடுங்க. ஸோ இந்த கண்ணையும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஸோ இங்கே ஒருத்தன் நின்றுருக்கான். என்ன அவ்வளோதானா? அவ்வளோதான், முடிஞ்சிடல. ஸோ அந்த போட்டு, ஸோ அதுவும் அவனோட ஆளாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கடவுளே, அவனுக்கிட்ட ஹெலிகாப்டர் இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓ, ஹெலிகாப்டரில் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, என்னங்க அவனே எட்டி வச்சுட்டான். ஸோ நம்மளுக்கு வந்து பயந்துட்ட போல இருக்கு. ஓகே, இதை வெடிக்க வச்சிடலாம். ஓ, விடுக போதான். நன்றி, அவனை சுற்றுக்கல்ல. என்னோடய நாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளோனல் பாருங்கள், டை வெடிச்சுட்டு இருக்கான். ஓகே, நீ அவ்வளோதானா? ஓ, இன்னொரு ஹெலிகாப்டர் வந்துருச்சு. டாமி, ஃப்ரெண்ட்ஸ்காரங்க நம்மளை தோக்கடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த ஹெலிகாப்டரை ஷூட் பண்ணுங்க. டாமி, எந்த சைடு பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்காரங்க இருக்காங்க. நான் அதை வெறுக்கிறேன். ஏய், நான் ஷூட் பண்ணிக்கலாம்டா இருக்கேன். ஏன்டா கத்துறீங்க? பெரிய ஹெலிகாப்டர் வேறு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓ, இங்கே தான் இங்கே தான் இருக்குது. சீக்கிரமா இது எடுத்துருமா? கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ டக்குன்னு வெடி சுற்றி முற்றி நம்ம போட்டுக்கு தான் புரிய வச்சுட்டு போல இருக்கு அந்த ஹெலிகாப்டர். சரி, நம்மளோட ஹெல்த்தை முடிச்சுட்டும் போல இருக்கு. கண் எடுத்தாச்சு. அப்பாடா, முடிஞ்சு. ஸோ இந்த ஹெலிகாப்டர் முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போட்டு போகணுமே, என்ன போகவே மாட்டேங்குது. ஸோ அப்படியே நின்றுட்டே இருக்கு. ஓ, இவனையும் வேறு இவனுங்களையும் முடிக்கணுமா? அப்படியே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஏன் நம்ம போட் மூவ் ஆகலை? சரி, விடுங்க, இவனுங்களையும் முடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வழியாக தான் வருவானுங்க. வெயிட் பண்ணுங்கள், முன்னாடி போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்காரங்க நம்மளை தோக்கடிச்சிருவாங்க போல இருக்கு. எங்கே ஆளாக காணும்? ஸோ போயிட்டானுல. ஓ ஷெட், இந்த சைடு வந்துட்டான் பாருங்க. நீ எங்கே? அவ்வளோதானா? ஸோ எவனாச்சும் இருக்கீங்களாடா? டக்குன்னு தோக்கடிச்சிருவாங்க போல இருக்கு. இந்நேரத்துக்கு நம்ம போட்டு கிளம்பணுங்க. ஆனால் ஏன் கிளம்ப மாட்டேங்குது? எனக்கே ஒன்றும் புரியலையே. அடச்சை, இதை பார்க்க மறந்துட்டேனே. முன்னாடி போய் போட்டை வேறு நம்ம க்ளீன் பண்ணிவிடணும். ஸோ போட்டை ஷூட் பண்ணியிருந்துருக்கோம். அப்படியே நம்ம போட்டையே ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம். சரி, எனக்கு இவ்வளோ டைம் வீணாயிருச்சு. சரி, விடுங்க, ஒரு போட் அவ்வளோதான் ஷூட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இன்னொருத்த வந்துட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நம்ம அப்படியே ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம். இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறந்தே போயிட்டேன். டாமி, நீ ரொம்ப நல்லாவே ஷூட் பண்ணி அவனுக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றின. ஆனால் கடலோட ஆழத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து கிளம்பி ஆகணும். இனிமேல் நான் தனியாக எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. இதை நீ வாங்கிக்க நண்பா, உனக்காக தான் இந்த போட்டு எடுத்துக்க. தேங்க்யூ குளோனல். அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் நண்பா,
நான் போயிட்டு வர வரைக்கும் என் பொண்ணு மேலே நீ ஒரு கண்ணு வச்சிரு, சரியா? எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு அவளை அவளை நல்லா பார்த்துக்குவா, இருந்தாலும் நான் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். நன்றி நண்பா, நான் போயிட்டு வரேன். ம், போயிட்டு வாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சே போயிடுச்சு. ஸோ குளோனல் கிட்டே எனக்கு தெரிஞ்சு நீ ஒர்க் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம கிளம்பலாம். ஸோ நீ இந்த போட்டு இந்த வழி வேறு நீ எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி விடுங்க, ஏதாச்சும் ஒரு வழியில் விடுவோம். ஸோ கரெக்டாக வழி இந்த சைடு தான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணியிருந்துருக்கேன், இந்த சைடு தான் நினைக்கிறேன். ஸோ போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா வழி வரும், பட் எந்த வழின்னு எனக்கே தெரில. ஸோ இதுலேயே போய் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து தான் நினைக்கிறேன், மேக்ஸிமம் இதில் தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். எங்கேயுமே வழியை காணமே, டக்குன்னு வந்துடுறாச்செல்லாம். ஸோ நான் கேம் பிளே முடிக்கணும். எங்கே இருக்கு எங்கே இருக்கு வழி அதுவே காணும், சுத்தமாக காணுமே. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. அப்பாடா கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு இது இருக்குது பாருங்கள். ஸோ இது மேலே போட்டு விட்டு வேண்டிதான். ஏய், அவ்வளோதாங்க, முடிஞ்சு. தரையில் கால் வச்சதையுமே நம்மளுக்கு கால் வருது. சரி விடுங்க, அட்டன் பண்ணி பேசலாம். ஸோ யாருன்னு தெரியல. ஆல்ரைட் டாமி, நான் தான் பால் பேசுகிறேன். ஊருக்குள்ளே நீ கொஞ்சம் குறும்புத்தனமாக சுற்றிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். யாரோ ஒருத்தவங்க போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கான். என்னமோ இந்த ஊர்லேயே அவன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் கேள்விப்பட்டது என்னது அப்படின்னா, உன்னோட தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் உன்னை கொள்றதுக்காக கிளம்பியிருக்கானுங்க. அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, என்னை மறந்துடாத. என்னது இந்த டாமியை கொள்கிற அளவுக்கு வயசுட்டில் ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா தெரில. ஸோ போய் பார்க்கலாம். ஸோ என்னதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ போகிற வழியில் இருந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானுங்களோ, எனக்கும் அதான் தெரில. ஸோ ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் எவனாச்சு நல்லா காராக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்லனு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு சரி மொக்கையான கார் தான் வருது. நீ போடா போடா, போய்க்கோ, நீயும் போய்க்கோ. ஓகே, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஜிபே எடுத்துடலாம். இவனே லிஃப்ட்டு கேட்டு வந்துருப்பான் போல இருக்கு பையன். அவன் பாருங்களேன் எங்கேயோ போய் முட்டிகிட்டு இருக்கான். சரி, பட் இருந்தாலும் இந்த ஜீப்பு கொஞ்சம் மொக்க தான். பட்டு கார் வேறு எதுவும் நல்லதாக இல்லை, அதனால் எதுவும் பண்ணதுக்கில்ல. சரி, அதுலேயும் இடித்து போட்டேன். ஸோ டேமேஜ் ஆகிடுச்சு. இங்கேயும் ஒரு காருமே நல்லா நிற்கல, இங்கேயும் இல்லை. சரி, கார் சூப்பர். ஒரு கார் நிற்கிது, பட் இது மொக்க கார் தான். பட் இருந்தாலும் ஓகே, இதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். வாவ், இது செம ஃபாஸ்ட்டாக போகிற கார் ஆச்சு. எதிர்பார்க்காத நேரத்துலேயே பார்த்து கிடைக்கிது. ஸோ ஓகே, நம்ம இந்த கார் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம அடுத்த மிஷினுக்கு கிளம்பலாம். ஸோ டக்குன்னு இந்த இடத்த விட்டு முதல்ல நகரணும்னு நினைக்கிறேன். எப்படி வளைச்சு வளைச்சு வச்சுருக்கானுங்க. பட் இது என்ன இடம்னே தெரில, நிறைய கார்களாக நிற்கிது. ஸோ இதை பற்றி எல்லாம் தனியாக அப்புறமா வீடியோ போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வச்சே இடிச்சிட்டேன். அட, யாரா நீ இங்கே வந்து இடிச்சிட்ருக்க? ஓ பொண்ணு, நீ குறுக்க வந்துடாத. அட, அதே வந்து நம்மளுக்கு வேணும்னே விழுந்துருச்சுங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பண்ணலாம். லட்சை வழி மாறி வந்துட்டேன், சுற்றிட்டே இருக்கணும் இதில் போனோம் அப்படின்னா. ஸோ ரிவர்ஸ் போட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லட்சை யாரா நீ? இப்போ நம்ம யாவரி மிஷின் தான் முடிக்க போகிறோம். பேசணும் அப்படின்னாலே நம்ம போய் முட்டிடுவோம் போல இருக்கு. கார் வேறு போக வந்துட்டுருக்கு, எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு இடிக்காமல் போகலான்னு நினைக்கிறேன். அடைச்சா யாரா நீ? குறுக்கு கரெக்டாக வர. ஸோ நம்மளோட கார் ஆல்ரெடி வெடிக்கிற பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து மோதிட்டு இருக்கான். ஏய் லிஃப்ட், ஏய் லிஃப்டெல்லாம் இல்லை, போடா. அடைச்சி கரெக்டாக ராங் ரூட்டில் அவன் வந்தானா இல்லை நான் வந்தேனா? நான் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இறங்குடா இறங்குடா இறங்குடா. ஸோ இதுவும் மொக்க தான். ஜீப்பு ஏதாச்சும் ஒரு நல்ல கார் வந்துச்சு அப்படின்னா போகிற வழியில் எடுத்துக்கலாம். ஸோ எந்த காரும் இதில் இல்லை. ஸோ அதனால் நம்ம அப்படியே கிளம்பிடலாம்.
ஸோ நீ ஆவரிங் மிஷின் அங்கே இருக்குது. ஸோ நம்ம பிரிட்ஜெல்லாம் தாண்டி போகணும். ஸோ கொஞ்சம் இதுதான். ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் போகலாம். ஸோ டைம் ஆகும் கொஞ்சம். ஓகே இந்த பிரிட்ஜ் வழியாகவே போயிடலாம் நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜில் இவன் எங்கே போயிட்டுருக்கான்? ஒரே ஒரு ஆள் மட்டும் நடந்து போயிட்டுருக்கான். ஓ இந்த சைட்லாம் ஆள் இருக்காங்க. ஏய் நீங்கள் எங்கடா இந்த சைடு வருங்க. ஓ அவன் அந்த சைடு தான் போகணும் போல இருக்கு, கோல்ஃப் கோர்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இந்த வழியே தான் போகணுமா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆவரி மிஷின் தான் போக போகிறோம். ஸோ அதனால் அந்த சைடே நம்ம கட் ஆகிருந்துருக்கலாம். ஸோ இந்த வழியாக போனோம் அப்படின்னா டக்குன்னு போயிடலாம். ஸோ அதனால் அடைச்சி இந்த பொண்ணு வேறு குறுக்க வந்துடுச்சு, சாரி நான் தான் இடிச்சு சொல்லிட்டேன். ஸோ இந்த வழியாக ஆவரி இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட தான். ஸோ டக்குன்னே போயிடலாம். இப்போதைக்கு நம்ம காரு, ஸோ இந்த பிளாக் கலர் கார் செம்மையாக இருக்குது. ஸோ இறங்கி போய் டக்குன்னு எடுத்துடலாம். ஏய் ஏய் இது யார்? ஸோ இவன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேமை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வண்டி கொடுத்தவன் இவன் தானே. அவங்கிட்டருந்தே வண்டி கடைசி இந்த மிஷின்லேயும் முடிஞ்ச வண்டியாக போயிடுச்சு. கரெக்டாக நம்மளுக்குன்னே வந்து மாட்டுறான் பார்த்தீங்களா. சரி ஓகே விடுங்க, நம்ம இப்போதைக்கு மிஷினை கம்ப்ளீட் பண்ணலாம். டாமி இது டொனால்ட் லவ், டொனால்ட் இது டாமி யூனிவர்சிட்டி. சமீப காலத்தில் சிறந்த துப்பாக்கி வீரன் நீ வந்தா. ஓஹோ டொனால்ட், நீ வாயை முடிட்டு நான் சொல்கிறது கேளு, ஏதாச்சும் கற்றுக்க. இப்போது பழைய காலத்து கேங் வர விட ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் எதுவும் பெருசாக குறையில. மேபி இது ஒரு பேரழிவாக கூட இருக்கலாம், லைக் பழைய அனிமல்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு அந்த மாதிரி. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஏ நாளைக்கு நான் வந்ததுலேருந்து தலையாட்டிகிட்டே இருக்கேன், நான் சொல்கிறது புரியுதா? இப்போது ஆசியன் கேங்கோட லார்ட் வந்து இறந்துட்டான். ஆனால் கியூபன்ஸ் யாருமே அதை வெளியே காட்டிக்கவே இல்லை. ஆனால் நம்ம இப்போ அதை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துவோம். நீ கியூபன் மாதிரி வேஷம் போட்டு அங்கே போ. அங்கே நடக்கிற இறுதிச் சடங்கில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருங்க. டொனால்டு உனக்கு புரியுதா? இந்த கலவரத்துக்கு அடுத்து அங்கே யாராச்சும் இடம் வாங்குவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ நம்ம பின்னாடி உட்காந்து அங்கே எப்படி வேலை குறையுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2002 வந்த கேமு. பட் என்னவா பிளான் பண்ணியிருக்கானு பாருங்களேன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய் அங்கே வந்து ஒரு பிரச்சனையை கலவரம் ஏற்படுத்தணும் அப்படின்னா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவுடிக்கு இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாருமே இடம் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி இடம் வாங்கலை அப்படின்னா அந்த இடத்துக்கான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னா இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம். ஸோ நம்ம ஆவரிக்கு. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுங்களா. ஸோ பார்த்தீங்களா, ஸோ என்னென்ன பிளான் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இடத்தோட விலையை குறைக்கிறதுக்கு என்னென்ன சூப்பராக பிளான் பண்ணியிருந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 2002 வந்த கேம் பட் என்னென்ன பிளான் பண்ணியிருந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம், மிஷின் அந்த சைடு இருக்குது, நீ பாட்டில் எங்கேயோ வளர்த்திட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலவரம் ஏற்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்று வேணும். ஸோ கன்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புல்லெட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பை பண்ணுறதுக்கு வந்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கன் ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியை இங்கே விட்டுருக்கு. அடைச்சி யோசிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு கன்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். ஸோ இந்த கார் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா டேமேஜ் ஆகிடுச்சு அந்த கார். இந்த கார் டேமேஜ் ஆகிடுச்சு தான், பட் ஓகே பரவாயில்ல இங்கே நிறுத்தலாம். ஸோ இப்போதைக்கு கன் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தது. ஸோ சீட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சின்ன கன்று தான் வேணும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வண்டியில் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுற மாதிரி தான் மிஷின் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஆமாம் மிஷினெல்லாம் எப்படி உங்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை வந்து ரீமேக் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணேன். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டைம் ப்ளே பண்ணால் தான் ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் இப்போ வந்து ஒரு காரில் ஷூட் பண்ணுற மாதிரி மிஷின் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மிஷின் தான் போக போகிறோம். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு டக்குன்னு போகலாம். ஸோ இந்த கார் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு தெரில. ஸோ இந்த வயசுல எந்த கார் ஃபாஸ்ட்டாக போகணும் சாரி போகும் அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு
எனக்கு தெரிஞ்ச அந்த லேண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அப்ளை காமிச்ச ஸ்போர்ட்ஸ் கார் தான் ஒன்று காமிச்சா பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரில. அடைச்சா இழுச்சிட்டேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் ஏடிசட் கிரியேட்டர்ஸோட லோகோ தான் இருக்கும், பட் நான் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஐக்கானை வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ அது பழைய சேனலே அப்படியே விட்டேன். ஸோ நம்ம கிட்ட வந்தாச்சு. ஸோ இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம திருப்பிடலாம். அடைச்சி இந்த சைடு கட்டே இல்லை. ஸோ அந்த கட்டிலேயே நம்ம திருப்பிட்டு போயிடலாம். ஓகே, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலவரம் ஏற்படுத்தணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கவே கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று ஷூட் பண்ணலாம். ஸோ இவனை ஷூட் பண்ணலாம். படவே இல்லை. ஸோ என்னாச்சு தெரியல, ஷூட் பண்ணால் பட மாட்டேங்குது. ரன் ஷிட், மாட்டிடாதடா, ஓடிடு ஓடிடு. அடச்சே இடிச்சிட்டான். எப்படா கட் ஆயிடுச்ச, ஐயோ மாட்டிட்டனா, இல்லை 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 மாட்டிட்டாத, மாட்டல, ஒரு வழியை தப்பிச்சிட்டோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வேகமாக போயிடலாம். ஸோ அவனுக்கு வரக்கு முன்னாடி என்னடா இவ்வளோ சிட்டாக பண்ணிட்டியே அவனுக்கு வரக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட்டு சிக்கணும் அப்படின்னா நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கவே வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம மூளை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டுக்கலாம். ஸோ இங்கே அவனுக்கு வர வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள், திருப்பிட்டு போய் இப்போ பார்க்கலாம். ஸோ வந்துட்டானுங்களா? ஓ, முன்னாடி நம்மளை அடிக்கிறதுக்கு தான் ஆள் வரானே தவிர அடி வாங்கிறதான் ஒருத்த வரமாட்டேங்கிறானே. ஓ, வந்துட்டானுங்க, நம்ம பின்னாடியே வரானுங்க பாருங்களேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. அவர் நம்மளை அடிக்க வேண்டிய ஆள் வந்துட்டான். ஸோ போயிட்டுருக்கான் பாருங்கள் முன்னாடி. இவனுங்க பாருங்கள் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கானுங்க. இருக்கா இருக்கா, அடைச்சி மாட்டிடுச்சு. ஸோ ஓகே, ஐயோ முடிச்சிட்டானுங்க, எரிஞ்சிருச்சு காரு வெடிக்க போகுது. அப்பாடா, இந்த கார் கிடச்சிட்டு சாவியோடு வச்சுட்டு வச்சுருந்தேன், நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் போயிட்டுருக்கானுங்க. இவனை நம்ம முதல்ல ஷூட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருப்பானுங்க. வெயிட் பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் வேமாக தான்டா வாங்கலேன்டா. ஸோ இவ்வளோ இதுவாக வந்துட்டுருக்கானுங்க. ஸோ நிறுத்திடலாம் போல இருக்குது. கிடச்சி அடைச்சே ஓவர்டேக் கிடச்சி போயிட்டானுங்க. என்னடா இது, நிறுத்தினா ஓவர்டேக் கிடச்சிட்றானுங்க, மெதுவாகவும் வரானுங்க ரொம்ப. ஏ, காரை நிறுத்துறா டிரைவர். அடைச்சே நம்மளால் ஷூட் பண்ண முடியுது. ஸோ மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணாது. ஸோ அதுதான் ரொம்பவுமே பெரிய பிரச்சனை. நிறுத்துறா கொஞ்சம் ஒன், ஐயோ பின்னாடி ஆள் வந்துட்டான். அடைச்சே ரூட்டை வேற மாற்றி விட்டானே. அடைச்சே எப்படியே சமாளிப்ப, வெயிட் பண்ணுங்கள். ஸோ சமாளிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓ ஷிட், இங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன். அடைச்சி முன்னாடியா, இவன் தான் வரான், அவன் எங்கே போனான்? வாடா வாடா, அவன் முன்னாடி வந்தாலும் இவன் விட மாட்டேங்கிறான் பாருங்க. ஐயோ, அவனது வெடிச்சிட்டு போல இருக்கு காரு. ஸோ இங்கே டக்குன்னு நிற்கக்கூடாது. ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம காரை. இவன் பாருங்களேன், எவ்வளோ அடி வாங்கினாலும் இவன் போயிட்டே இருக்கானே. நிறுத்துறா கொஞ்சமாக, ஒரு வண்டியை நிறுத்தா. போலீஸ்காரன் இறங்கிட்டுருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே இவன் அப்பாடா நிறுத்தியாச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க, இறங்கியே ஷூட் பண்ணிடலாம். அதே முடிச்சிரு முடிச்சிருக்கு. அடைச்சே கண்ணில் வேறு புல் எடுத்து போச்சுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, எடுத்துகிட்டே போயிடலாம். ஸோ இவன் எப்படியா தப்பிச்சாடானே, இவன் எப்படி முடிக்கணும்னு தெரில. வெயிட் பண்ணுங்க, இந்த தாட்டி கரெக்டாக முடிச்சிடலாம். அப்பாடா நிறுத்திட்டான், அப்பாடா ஒரு வழியாக நிறுத்திட்டான். ஓ, வெடிக்க போகுது, இந்த கார் வெடிக்க போகுது. ஸோ நம்ம ஓடிடலாம். இவனா ஷூட் பண்ணலாம். என்னது என்ன ஷூட் பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இருங்க, கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ மிஷின் பாஸ்டு. அப்பாடா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இவன் பாருங்களேன், எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டுருக்கான். பட் இருந்தாலும் ஒன்று சும்மா மண்டா, எவ்வளோ நேரம் என்னை ட்ரைவ் பண்ண வச்சிட்டான். ஸோ கார் வெடிச்சிருச்சா? ரெண்டு காரும் வெடிச்சிருச்சு. ஸோ செட், ஃபோன் கால் வருது.
ஏய் லியோ, உனக்காக நான் கொஞ்சம் வேலை வச்சிருக்கேன். உங்ககிட்ட எத்தனை தட்டா சொல்றது, நான் லியோ இல்லை. ஏய், இன்னும் அவன் போனை நீ கொடுக்கலையா? போன் மட்டும் நீ தான் வச்சிருக்கன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு அவன் உன்னை கொன்னே போட்டுருவான். என்னது, அவன் என்ன கொல்ல போறானா? அவன் ஆல்ரெடி செத்துட்டான். மேபி இப்படி இருக்கலாம்னு வச்சுக்கியேன், அவனை கொண்டுட்டு அவனோட செல்போனை மட்டும் நான் எடுத்து வச்சிருந்துருக்கலாம். என்னது, நீ லியோவை கொண்டுட்டியா? உண்மையிலுமே நீ பெரிய ஆள் தான். போ, நீ எனக்காக வேலை செய்யறியா? லிட்டில் ஹவானால எங்கள் அப்பாவோட காஃபி ஷாப் இருக்கு, ஃப்ரீயா இருந்தா அங்கே வா, நம்ம பேசலாம். ஸோ ஓகே, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் கொடுங்க. ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அது ரொம்பவுமே பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.